ஹாய் நண்பா வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ப்ரோ நான் ரொம்ப வீக்காக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது ப்ரோ இந்த ஃபீல் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக மட்டும்தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு நான் வீக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் வர்றதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் என்ன அப்படின்னா உங்களை இன்னொருத்தவங்க கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீக்காக தான் தெரியவீங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த சொசைட்டியில் வீக்காக தான் தெரியவீங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணுறதை விடுங்க ரெண்டாவது உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு பையனை ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ண வைக்கிறதுல சோசியல் மீடியா ரொம்ப முக்கிய பங்கு வைக்குது முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க பசங்களோட சேர்ந்து விளையாடுவோம் அந்த டைமில் அவனும் நம்மளும் அதாவது அவனும் நம்ம கம்பேர் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவை வச்சு நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறோம் ஒரு வீடியோவில் ஒருத்தன் நம்மளை விட நம்மக்கிட்ட இல்லாத ஸ்கில்லை நல்லா பண்ணுறான் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறோம் ஆக்சுவலாக ஒருத்தன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறான் அப்படின்னா அவனால் பண்ண முடியும் ஸோ நம்மக்கிட்ட ப்ராக்டிஸ் இல்லையே தவிர நம்ம அவனை விட வீக்காக இல்லை அப்படிங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை ஸோ சோசியல் மீடியாஸில் இன்றைக்கி இங்கே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் அதை விட நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்குது நீங்கள் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லலை ஆனால் சோசியல் மீடியாவை எந்த வகையில் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இருக்கிற அந்த சொசைட்டி ஒரு பையனை எந்த அளவுக்கு வீக்காக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணும் முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டோம் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான நோயெல்லாம் வராமல் ஹெல்த்தியாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றோம் நம்ம வந்து குண்டாக்கி அதிகமாக நோயாக ஃபேஸ் பண்ணுறோம் ரெண்டாவது முன்னாடி வந்து ஒரு பொண்ணை வந்து நேராகவே அப்ரோச் பண்ணி பேசி அந்த பொண்ணு கூட பழகிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கெலாம் அப்படிலாம் கிடையாது சோசியல் மீடியா இதில் விர்ச்சுவலாக உட்காந்து அந்த பொண்ணை திங்க் பண்ணி தப்பான படங்களை பார்த்து நம்மளோட உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது தொடர்ந்து வீக் ஆகிட்டு இருக்கும் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடி தெருவில் போய் ஃபிசிக்கலாக விளையாடணும் ஆனால் இன்றைக்கி ஒரு ரூமில் உட்காந்து வீடியோ கேம் விளையாண்டுகிட்டு இருக்கோம் இது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஃபிசிக்கல் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் பண்ணும் உங்களை இன்னும் பீக்காகவே மாற்றிக்கிட்டு இருக்கோம் ஸோ பி அவர் நம்பர் த்ரீ மீடியா இன்ஃப்ளயன்ஸ் இன்னைக்கு மீடியாவில் காட்டுற நிறைய விளம்பரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்கலாக கரெக்டாக இருக்கிறது கிடையாது ரெண்டாவது அவங்க உண்மையாக தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய டவுட் இருக்குது ஏன் அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சேல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபேக்கான விஷயங்களை கூட சொல்லுவாங்க இங்கே ஒரு மாசான குரோடு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அது உண்மை கிடையாது இது வந்து நிறைய பேருக்கு புரியறதே கிடையாது நிறைய வீடியோஸ் அதாவது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்னா ஒருத்தரோட இன்செக்யூரிட்டியை டச் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் கருப்பாக இருக்கீங்க அப்படின்னா பொண்ணு பொண்ணுங்க அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க சாகப்பா இருக்க ஒரு பையன் பின்னாடி ஒரு நூறு பொண்ணுங்க நிற்பாங்க இது வந்து ஒருத்தனோட இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணி அதாவது ஒருத்தனோட வீக்னஸை வந்து டச் பண்ணி அந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம உண்மையாகவே வீக்காக தான் இருக்கும் போல நம்ம வந்து சேகப்பாக இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நல்லா தான் இருப்போம் ஆனால் நம்மளை அறியாமலே நம்ம வீக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ மீடியாவில் காட்டுற எல்லா விஷயமும் கரெக்ட் கிடையாது ஸோ அதை பார்த்து உங்களை நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணிக்கிற வேண்டிய அவசியமும் கிடையாது நம்பர் ஃபோர் பொண்ணு வந்து நம்ம கூட பேசலை அப்படின்னா நம்ம வந்து வீக்காக ஃபீல் பண்ணுறோம் அதே நம்ம ஃப்ரெண்டு வந்து நாலஞ்சு பொண்ணுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் நம்ம வந்து அவனை பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது அவன் அந்த நாலஞ்சு பொண்ணுங்க கிட்ட பேசுகிறதுக்கு அவன் ஒரு நூறு ரிஜெக்ஷனாவது வாங்கியிருப்பான் அந்த ரிஜெக்ஷனில் இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தொடர்ந்து வந்து இன்னொரு பொண்ணை அப்ரோச் பண்ணியிருப்பான் ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னா மொதல் பொண்ணு நம்மளை ரிஜெக்ட் பண்ண உடனே ஓகே பொண்ணுங்க லேவுக்கும் நமக்கும் செட் ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பொண்ணை அப்ரோச் பண்ணாமல் விட்டுருப்போம் ஸோ இந்த இடத்துல ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணியதே தவிர உங்ககிட்ட எந்த ஒரு பொண்ணும் பேசவே மாட்டா அப்படின்னு எழுதலை ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை வந்து கெத்தால் நினைக்கிறத விட்டுட்டு உங்கள்கிட்ட என்ன சின்ன சின்ன விஷயம் அதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கலாம் உங்களுடைய பிஹேவியராக இருக்கலாம் அதில் வந்து டெவலப்மெண்ட்டை காட்டுங்க அதை விட்டுட்டு ஐயோ பொண்ணுங்க பேசலை நம்ம வந்து எதுக்குமே லைக் இல்லை அப்படின்னு எப்போயுமே திங்க் பண்ணிடாதீங்க பி அவர் நம்பர் ஃபைவ் உங்களுடைய ரியாக்ஷன் இந்த சொசைட்டி உங்களை வீக்காவோ இல்லை ஸ்ட்ராங்காக பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் நீங்கள் ஒரு சுச்சுவேஷனை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வீக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் தெரிவிங்க ஒரு சுச்சுவேஷனை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண வரல அப்படின்னா தயவு செஞ்சு சைலண்ட்டாக இருங்க கண்டிப்பாக இந்த சொசைட்டி உங்களை ஸ்ட்ராங்காக தான் பார்க்கும் அதை விட்டுட்டு எல்லாருக்கும் நல்லவனா மாறணும் இல்லை எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் இல்லை அந்த இடத்துல நான் கெத்த காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தப்பாக முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வீக்காக தான் இந்த சொசைட்டியில் தெரிய ஆரம்பிப்பீங்க ஒரு மாஸ் க்ரௌடு உங்களை வீக்காக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து இன்னொரு மாசான க்ரௌடு கிட்ட சொல்லும் பொழுது உங்களை அறியாமலே உங்களுடைய செல்ஃப் எக்ஸ்டீம் கம்மியாக ஆரம்பிக்கும் திரும்ப சொல்றேன் உங்களால ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா சைலண்டா இருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை சால்வ் ஆகி நீங்க இந்த சொசைட்டில ஸ்ட்ராங்காக தெரிவிங்க ஃபைனலாக ஒரு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் நான் டூ மச் நைஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாராக இருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா பேரெண்ட்ஸுக்கு தன்னோட பையனை எப்போயுமே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் நம்மளும் அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டிருப்போம் அதனாலேயே சொசைட்டியில் இது நல்லது எது கெட்டது அப்படின்னு நமக்கு தெரியாது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா பேச்சை கேட்டு ஒப்பீடியண்டாக இருக்கவனா இன்றைக்கி வீக்காக தான் பார்க்குறாங்க அவங்களாம் தூக்கி தூரப்படுங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு நல்லவங்கூடையும் பழக்க வழக்கம் இருக்கணும் கெட்டவங்கூடையும் பழக்க பழக்கம் வழக்கம் இருக்கணும் அப்போ தான் எது நல்லது கெட்டது அப்படின்னு தெரியும் தான் அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் லேர்ன் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் எப்பயுமே டூ ஹண்ட்ரட் நல்லவனாகவே இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது ஆனால் உங்களை ஈஸியாக சீட் பண்ணிடுவாங்க அது இந்த சொசைட்டியாக இருக்கலாம் இல்லை உங்களை உங்கள் கூட வர அந்த பொண்ணாக இருக்கலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்டேட்டடான விஷயங்கள் தெரியாமல் இருக்கு அப்படின்னு இந்த சொசைட்டி நம்பும் இன்னும் கேவலமாக நிறையா பேட் ஹேபிட்ஸ் இருக்கவனை இந்த சொசைட்டி மதிக்கும் தூக்கி கொண்டாடும் அந்த டைமில் நமக்கே ஃபீல் ஆகும் என்னடா இது நம்மளை எவனும் மதிக்கவும் மாட்டுறாங்க நம்ம இவ்வளோ நல்லவனாக இருக்கோம் நம்மளை கண்டுக்கிடவே மாட்டுறாங்களே நம்மளை வீக்குன்றாங்க தத்தின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலாக ஆகும் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது அவனுக்கு பேட் ஹேபிட் இருக்குது சேம் டைம்ஸ் இந்த சொசைட்டியில் எப்படி சர்வைவல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சர்வைவல் ஸ்கில்லும் அவங்ககிட்ட இருக்குது ஸோ நீங்கள் அவனுடைய பேட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது அவன் ஃபாலோ பண்ணுறான் அந்த சர்வைவல் ஸ்கில்லை தான் ஃபாலோ பண்ணணும் அதை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுடைய டைமை யூஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணுறேன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இல்ல ப்ரோ எனக்கு இது வீடியோ பிடிக்கல அப்படின்னா தாராளமா டிஸ்லைக் பண்ணலாம் ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்